பக்கமே மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவுமே ஆர்வமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம எங்க போய் வேலை பார்ப்போம், நம்மளோட பொசிஷன் என்னவா இருக்கும், அப்ராட் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகளோட பல கற்பனைகளை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது, கரெக்டா? நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு சீரீஸா நாங்க மேக் பண்ணலான் இருக்கோம். அதிகபட்ச மக்கள் இந்த உலகத்துல இப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாம் இருக்கும் சைக்காலஜிஸ்டால, அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து கொடுத்துதான் இருக்கும். அதுதான் நம்ம பண்ண போறோம். ஆனா வந்துட்டு நம்ம வேற மாதிரி பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கதை கூட அந்த கருத்துக்களை கனெக்ட் பண்ணிருப்போம். கண்டிப்பா வந்து இப்படி இருந்தா இப்படி 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 இருந்தா இப்படி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே போர் அடிக்கும். அதனால ஒரு கதையை கிரியேட் பண்ணி அந்த கற்பனை கதைக்குள்ள இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்துட்டு புகுத்தி இருக்கும். ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். இது உண்மையில ஒரு பியூரான ஃபன் கேம் தான். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சீரீஸ் நம்ம சேனல்ல வந்து ஆரம்பிக்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இனியா ஸ்டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This video is going to be an interesting one. Don't skip the video. Do watch it till the end. Hello buddies, this is Eneeya. You're listening to Eneeya's Talk. நான் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல கண்களை மூடிக்கிட்டு கற்பனையில மிதக்க தொடங்குங்க. நடுவுல நடுவுல வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் யோசிச்சுக்கோங்க. நீங்க இப்பதான் முதல் முதல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, முதல் மாசம் சம்பளம் உங்க கையில கிடைக்குது, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க. பக்கத்துல திறந்திருக்க ரெசார்ட் உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கேக்குறீங்க. எல்லாரும் வந்து ஓகே சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு போறீங்க. நீங்க போன ரெசார்ட் ஆரம்பிச்சு 15 நாள் தான் ஆகுது அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த ரெசார்ட் சார்பில இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. அது என்னது அப்படின்னா, இந்த ரெசார்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து முதல் 15 நாளைக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்துவோம். அந்த கான்டெஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ள அவங்கள அனுப்புவோம். அந்த மேஜிக் வேர்ல்ட ஒரு கியூ க்வெஸ்சன் கேட்கப்படும். அந்த கியூ க்வெஸ்சனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஆஃபரை கேட்டு உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 15 நாள் நல்ல வேலை நம்ம இதை மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறீங்க. ஆனா நீங்க தான் அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்றீங்க. அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணோடனே உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். நீங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போறீங்க. நீங்க போனோடனே முதல்ல அங்க வெல்கம் அப்படின்ற வார்த்தை போல்டா கோல்டன் கலர்ல எழுதியிருக்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு இடதுபுறம் ஃபுல்லுமே ரொம்ப அழகா பச்சை பசேர்னு நிறைய மலர்களோட நீங்க வாழ்க்கையிலே பார்த்துடாத அளவுக்கு பல வகையான மலர்கள் நிறைய மனம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த இடம் உங்களுக்கு அங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்க வலது புறத்துல ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்கு. கீழே வந்து அசுத்தமான தண்ணி ஓடிட்டு இருக்கு, கழிவுநீரா இருக்கு. ஆனா மேலேந்து வர தண்ணியை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு ரொம்பவுமே அது பிடிச்சிருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. அந்த கலர் கூட பிங்க் கலர்ல இருக்கு, டார்க் பிங்க் கலர்ல இருக்கு. அங்கேருந்து வர தண்ணிலாம் அங்க பல விதமான அனிமல்ஸ் குளிச்சுட்டு இருக்கு. அது அப்படியே நீங்க ஸ்டன் ஆகி பார்த்துட்டு நிக்கிறீங்க. அந்த சூழல்ல நீங்க அதை நோக்கி போவீங்களா, இல்ல உங்க பாதையில நீங்க போயிட்டு இருப்பீங்களா? நீங்க அப்படியே நடந்து போறீங்க. போய்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு அழகான ஒரு ஸ்னோ வேர்ல்டு வருது. அந்த ஸ்னோ வேர்ல்ட்ல அவ்வளோ பொம்மைங்க இருக்க, உங்களுக்கு எதை பாக்குறதுனே தெரியல. எல்லாமே வந்து உங்க சைஸ்க்கு இருக்க, ரொம்பவுமே ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்க. எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயிட்டே நிக்கிறீங்க. அங்க பல விதமான கார்ஸும் இருக்கு. அங்க நீங்க போய் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டிரைவிங் ஆஃபரும் உங்களுக்கு அங்க இருக்க. நீங்க எல்லாத்தையும் போய் டிரைவ் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்க. நீங்க அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மூவ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. தேவையான அளவுக்கு நீங்க அங்கேயே தங்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க.
சரி ஓகே எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்க, நம்ம அடுத்தது வந்து நகர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போறீங்க. அங்க போகும்போது ரொம்பவுமே டார்க்கா இருக்க, ரொம்ப டார்க்கா இருக்க, செம்ம இருட்டு, உங்களால் எதுவுமே பண்ண முடியல, பார்க்கவும் முடியல. நீங்க வந்து ஆனா சாதாரண பாதையும் கிடையாது, ரொம்ப கல் மண் இருக்கு, பாறை இருக்கு, முள் இருக்கு, எப்படி நடக்கிறது கூட உங்களுக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பின்னாடியே அப்ப நீங்க வந்துடலாம்னு நினைப்பீங்களா, இல்ல முன்னாடி போனா கியூ குஷனுக்கான கேள்விக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, அது நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம்னு நினைப்பீங்களா? நீங்க கண்டினியூ பண்ற நபரா இருந்தீங்கன்னா நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாதைகள் தான் வருது. உங்களுக்கு எது கல், எது மண், எது தண்ணி, எதுவுமே தெரியல. நடுவில் நடுவில் தண்ணி வருது, நடுவு நடுவில் பாறை இருக்கு, உங்களுக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்படுது. ஆனா நீங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த கியூ குவெஸ்டனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு நினைப்போட உள்ள போய்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்கீங்க. போக போக உங்களுக்கு ஒரு குட்டி வெளிச்சம் தெரிய வருது, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஹப்பாளா அப்படின்ட்டு நீங்க அதை நோக்கி போறீங்க. உங்களுக்கு அழகான ஒரு ரூம் வருது, ஆனா நீங்க பார்த்த கதவு மூடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அஞ்சு நிறத்துடைய சாவிகள் கொடுக்குறாங்க, அந்த நிறத்துடைய சாவிகளை ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நீங்க கரெக்டா அடுக்கிட்டீங்கன்னா அந்த கதவு திறக்கப்படும். உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அது என்னென்ன நிறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிளாக், ப்ரௌன், ஒயிட், கிரீன், பிங்க், இந்த நிறங்கள் தான். ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நீங்க இதை கரெக்டா அடுக்கணும், உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒருவேளை நீங்க சாவிகளை தப்பா அடுக்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கதவுல யூ ஆர் ராங் அப்படின்னு வந்திருக்கும், கதவு திறக்கப்பட்டிருக்கும், அங்க உங்களுடைய அப்பா அம்மா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல கிளம்புனீங்களே அதே இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க கரெக்டா அடுக்கிருந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த கதவு ஓபன் ஆயிருக்கும், உங்களுக்கு தேவையான வெகுமதி கிடைச்சிருக்கும். அந்த வெகுமதி என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாட் யூ ஹாவ் என்ஜாய்ட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். நீங்க பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்காக அப்படின்னு இருந்திருக்கும். முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட போவீங்களா போக மாட்டீங்களா? நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க பாதையை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவதா கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க பாதி தூரம் போயிட்டு பின்னாடி திரும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுல நீங்க பின்னாடி திரும்ப இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண ரெடியாவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை கடைசி வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே சேலஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு உத்வேகத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கியூ குவெஸ்டனோட ஆன்சர் கிரீன் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், ப்ரௌன் கலர், என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க முதல்ல பச்சை பசேர்னு பார்த்த கிரீன் கலர், ஃபால்ஸ் பிங்க் கலர்ல பாத்தீங்களா தண்ணி, அது பிங்க் கலர், ஸ்னோவில் இருக்கிற ஒயிட் கலர், டார்க்கா இருந்த பிளாக் கலர், மண்ணெல்லாம் இருந்துச்சுல மண்ணு கல், அதோடைய ப்ரௌன் கலர். நீங்க அந்த கியூ குவெஸ்டனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க உங்க சுத்தி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சு நடக்கிற ஒரு நபரா தான் இருப்பீங்க. இந்த கற்பனை உலகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இனியா ஸ்டாக் யூடியூப் சேனல், நம்ம சேனல்ல நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்னா ரேங்கிங் வீடியோஸ், டாப் 5 ஃபேக்ட்ஸ், டாப் 10 ஃபேக்ட்ஸ், கரண்ட் இஷ்யூஸ் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சினிமா நியூஸ், டெக் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். பின் கதைகள், கண்ட்ரி ஃபேக்ட்ஸ், சூப்பர் சூப்பரான விஷயங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல இருந்து நம்ம தினமுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசணுமோ கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நீங்க அந்த கியூ குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணி நீங்க அந்த வெகுமதியை பெற்றீங்களா இல்லையா, எதுவரை நீங்க பண்ணீங்க, நீங்க என்னெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இனியா ஸ்டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.